ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஷாஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ரைடே காலையிலேருந்தான் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையிலே பாருங்கள், நல்ல இந்த என்ன குருவின்னு தெரியல, வந்து பாருங்கள். நல்ல நான் கொஞ்சம் பஜ்ஜி செஞ்சது மீந்து இருந்தது, அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருந்தேன். அது பாருங்கள் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான், கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் வாழைக்காய் வறுவல். காலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 மணி போல் தினமுமே நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே காலையிலே பாருங்கள், முருங்கைக்கீரை சூப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அரைச்சிலாம் இன்றைக்கி வடிகட்ட போகிறதில்ல, ஏன்னா அப்பப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டதால அப்படியே வேக வச்சு இங்கே பாருங்கள் தண்ணி நல்ல நிறம் மாறிடுச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரக பவுடர், சோம்பு பவுடர், கொஞ்சம் சீரகம், பெப்பர் பவுடர் மட்டும் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ண போகிறேன். உப்பும் பெப்பரும், தனியாத்தூள் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சப்புறம் வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து பால் காய்ச்சி ரெடியாக இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து வரகரிசி. இது வந்து எனக்கு மட்டும் இப்போ தினம் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதான் இப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் ரைஸே எடுத்துக்கிறதில்ல. எல்லாருக்கும் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, ஏன்னா இதுவே ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் கொஞ்சமாக நான் அப்படியே தண்ணி வடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக என்னவே சீக்கிரம் செஞ்சிட முடியுது. ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே வந்து நிறைய தான் இருக்கு, போதும். சாப்பாட்டு அளவும் பார்த்தீங்கன்னா நல்லா குறைச்சிட்ட மாதிரி இருக்கு. இதை போட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா இதுக்கு டபுள் மடங்கு கூடையும் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன்னா அப்படியே வடிச்சு வடிக்க மாட்டேன், அப்படியே வேக வச்சு தண்ணி சுண்ட விட்டு எடுத்துப்பேன். நான் காட்டுறேன் பாருங்க, அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, கிள்ளி போட்ட சாம்பார் தான். இதுல எல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன். இப்ப மூடி விட போறேன். இங்க பாருங்க, துவரம்பருப்பு, கொஞ்சமா பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, 1 கேரட், சின்னதா 1 கேரட், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு நல்ல குழைய வேக விட்டு எடுத்துட்டு அப்படியே கடுகு, சீரக்காய், காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டிடுவேன். அவ்வளவுதான், இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்டுல. நல்ல குழைய வேக வைக்கணும். இப்போ எல்லாம் போடுறதுக்காக ஓப்பனில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி விட்டு அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுற போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பும் நல்லா குடித்தாச்சு. நான் வந்து அரைக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அரைக்காமல் அப்படியே கரைச்சி வடிகட்டி குடித்தாச்சு. இங்கே பாருங்க, நல்ல பருப்பு வெந்துருச்சு, எல்லாத்தையும் சேர்ந்த போல வச்சு நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுட்டேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்துருக்கு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து கடைஞ்சிட்டேன், கடைஞ்சி விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இப்படி நல்லா லைட்டாக அப்படி இந்த கடுகு சீரகம் பொரிஞ்சப்புறம் இப்படி வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன், சும்மா சின்னதாக, ஏன்னா தக்காளி நல்லா 2 பழமாக போட்டு இதில் கடைஞ்சிட்டேன். இதை வந்து இப்போ இதில் இந்த பருப்பு, கடைஞ்ச பருப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணியை ஊற்றிட்டு இந்த புளியை ஊற்றி ஒரே ஒரு பொங்கு பொங்கணுன்னே நிறுத்திட்டா சூப்பராக கிள்ளி போட்ட சாம்பார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 கேரட் சேர்த்துருக்கோம், நல்ல 2 பழமான தக்காளியும் சேர்த்து கடைஞ்சிட்டோம். தக்காளியெலாம் நான் வதக்கலை, இந்த வெங்காயம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ வதக்குறேன். ஒரு 12 சின்ன வெங்காயம் போல இதில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இதில் வந்து பாசி பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி விட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைட் டிஷ் பாருங்க, வந்து வாழைக்காய் தான். இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தோல் செய்விட்டு இங்கே வானல்ல எண்ணெய் இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை இதில் போட்டுற போகிறேன். போட்டு குழம்பு, மிளகாய்த்தூள், உப்பு போட்டு அவ்வளோதான் வறுத்து எடுத்துட போகிறேன்.
இதே மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏத்த போல போட்டுக்கணும். அவ்வளவுதான். உப்பு இது நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஃப்ரைடே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் வாழைக்காய் வறுவல். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் ஊத்திட்டேன். உப்பு காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு அப்படியே இது இரும்பு வாணல் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் விட்டுற வேண்டியதுதான். இங்கே பாருங்க வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே நிறுத்திட்டு இந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் விட போகிறேன். நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து துவையல். உளுந்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் துவையல். நல்லாயிருக்கும் இது. இது நேற்று பண்ண தக்காளி தொக்கு, அதுவும் கொஞ்சம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வச்சு கலந்து இன்றைக்கி சாப்பிட வேண்டியதுதான். தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இருங்க.